ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். புத்தாண்டு பிறந்தாச்சு, அடுத்தது தையும் பிறந்து அடுத்த ஒரு லாக்டவுனையும் சந்தித்து போய்கிட்டே இருக்கோம். பிப்ரவரி மாதம் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நிச்சயம் வந்து எல்லா எண்காரர்களுக்குமே 1 முதல் 9 வரைக்குமான எண்கணித எண்களில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு எண்காரர்களுக்குமே இதில் வந்து நல்லது நடந்துராதா அல்லது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துராதா அப்படிங்கக்கூடிய ஒரு முனைப்புங்கிறது, ஒரு ஏக்கம்ங்கிறது இருக்கவே செய்யுது. அது கண்டிப்பாக பூர்த்தியாகும், இந்த வருட இறுதிக்குள் பூர்த்தியாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை சொல்லி துவங்குகிறேன். வழக்கம் போலவே இந்த பதிவிலும் இந்த மாத பலன்கள் பதிவிலும் உங்களுடைய பிறந்த தேதி எண்கள் அடிப்படையில் மட்டும் அல்லாமல் ராசியின் அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்தே சொல்வதாக இருக்கேன். ஸோ அந்தந்த ராசிக்காரர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். கூடுதலாக இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்குவது பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கும். உங்களுடைய பெயருக்கு உங்கள் பிறந்த தேதி கூட்டு எண் பொருந்தியிருக்கா, அதே போல் உங்களுடைய வியாபார பெயருக்கும் உங்களுக்கும் ஒரு லக்கு ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிற பற்றியெல்லாம் ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவின் இறுதியில் வரும். அதை நீங்கள் கேட்டு அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்கப்படும். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் மற்றும் சூரியனுடைய அம்சத்திற்குரிய சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கும் பிப்ரவரி 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாதம் பிறக்கின்ற பொழுதே உங்களுடைய இந்த சூரியனுடைய அம்சத்திற்கு நட்பு ரீதியான செவ்வாயின் கூட்டு அம்சத்தோடு தான் பிறக்குது. செவ்வாயும் சூரியனும் இணைவதே சூரிய மங்கள யோகம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில். அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல மாதமாக, ஏற்ற மிகுந்த மாதமாகவே அமையப்போகுது. பாசிட்டிவான ரிசல்ட்ஸை தரக்கூடிய மாதமாகவே அமையப்போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கான இதுவரைக்கும் ஒரு சில பிளான்ஸ் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதம் அதெல்லாமே கடகடகடகடன்னு உங்களால் செய்து முடிக்க முடியும். அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஃபினான்ஷியலாகவும் சரி, எனர்ஜி லெவல்லையும் சரி, உங்களுடைய முழு உழைப்பை கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் தயாராக நிற்கணும். அது மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா போதும், ரிசல்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு நிறைய வந்து கை இருப்புகள் அப்படிங்கிறது சேரும், சேவிங்ஸ் அப்படிங்கிறது வளரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாகவே இது அமையப்போகுது. சில பணங்கள் வந்து ஏற்கனவே வெளியில் கொடுத்த பணம் கைக்கு வராத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது எல்லாமே கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையப்போகுது. வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பும், ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ரீதியான ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற அமைப்பும் உருவாகவே போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் செய்ய வேண்டாம், இருக்கக்கூடிய பிஸ்னஸையே நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கான லாபங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் வரக்கூடிய உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. இந்த குறிப்பிட்ட தேதிகளில் இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் குறிப்பிட்டு செய்யும் பொழுது அதற்குண்டான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் புதிய விஷயங்கள் துவக்குவதற்கு 2ஆம் தேதியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதில் முதல் தேதிங்கிறது நீங்கள் பண வருவாயை எதிர்பார்க்கலாம், ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். 4ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த தேதியில் வந்து எதுவும் பெரிதாக ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்காமல் முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்து கொண்டு நீங்கள் விடுபட்ட பிரார்த்தனைகள் ஏதாச்சும் செய்யலாம். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி 14ஆம் தேதி இந்த 2 தேதிகள்லையும் உங்களுக்கான முக்கியமான நிகழ்வுகளை அமைத்து கொள்ளுங்கள். அது நல்ல ரிசல்ட்ஸாகவே உங்களுக்கு அமையும். மணி ஃப்ளோவை பொறுத்த அளவுக்கு 10ஆம் தேதி 2வது வாரத்தில் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஏதேனும் ஒரு நிலுவைத் தொகை வர வேண்டியது இருந்துச்சுன்னா இது 10ஆம் தேதி போல உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது இயற்கையாகவே உருவாக போகுதுன்னு சொல்லலாம். 9ஆம் தேதி தெய்வ அனுகூலம் மிக்க ஒரு நாளாக நீங்கள் கருதணும்.
மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி 20ஆம் தேதி இந்த 2 தேதிகள் உங்களுக்கான அனுகூலம் மிகுந்த தேதிகள். இந்த தேதியில ஏதாச்சும் ஒரு புதிய விஷயங்கள் துவக்குவது, உங்களுடைய பிசினஸ் சார்ந்த ஒரு வளர்ச்சிக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்னொரு ஒரு பங்குதாரராக யாரையாச்சும் நீங்கள் சேர்க்க விரும்புனீங்கன்னா, இது போன்ற அதிர்ஷ்ட தேதிகளில் அதை நீங்கள் செய்யும் பொழுது அவர்களாலேயும் உங்களுக்கு நிறைய உதவிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும். அதனால தான் இந்த டேட்டெல்லாம் வந்து ஆஸ்பிஷியஸ் டேஸ்ன்னே நம்ம சொல்கிறோம். அடுத்தது இதே 16ஆம் தேதி 20ஆம் தேதி உங்களுக்கான உதவிகளும் கிடைக்க பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்கிறது உருவாகும். நீங்கள் ஏதேனும் ஒரு மணி ஃப்ளோ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 22ஆம் தேதி பிரார்த்தனையால் உங்களுடைய காரியங்கள் நல்லபடியாக நிகழக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது நல்லபடியாகவே உருவாகும். ஸோ ஏதேனும் விடுபட்ட பரிகாரங்கள், உங்களுடைய குலதெய்வத்திற்கு கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வருவது போன்ற விஷயங்களை நீங்கள் அமைத்து கொள்ளும் பொழுது மனமும் அமைதியடையும், ஒரு எண்ணத்தில் ஒரு கிளாரிட்டி இருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கும் அது வந்து ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாக அமையும். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் மணி ஃப்ளோவோ அல்லது பரிசு பொருட்களாக கூட கிடைக்கலாம். இதில் வந்து பணம் காசு மட்டும்தான் உங்கள் கைக்கு வந்து சேருங்கிறது கிடையாது, சில நேரங்களில் பொருட்களாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இதே 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 25ஆம் தேதி பிரயாணங்களாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக அமையுது. ஏதேனும் ஒரு வெளியூருக்கு சென்று போய் நீங்கள் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரீங்க, அது சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்டு இன்னும் மனம் வந்து குதூகலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் அமையும். ஸோ பிரயாணங்களால் அனுகூலங்கள். 27ஆம் தேதி பிரார்த்தனையால் நல்ல பலன் கூடக்கூடிய ஒரு அற்புத நாளாக 4ஆவது வாரத்தில் அமையுது. சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த பிப்ரவரி 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பிப்ரவரி 2022 பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுமாரான மாதம் தான். அதே சமயத்தில் எந்தவித பெரிய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துறாரு, அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். பட் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு மாதமாக இது இருக்க போகுது. முடிந்தவரை பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதிகப்படியான செலவினங்களை தவிர்க்க வேண்டிய மாதமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் உங்களை தேடி வரும். நீங்கள் வந்து கையிருப்புகளை வந்து வீணான விஷயங்களுக்கு மட்டும் செலவு பண்ணாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான முதலீடுகளையும் புதிய ஒரு வியாபார துவக்கத்தையும் தவிர்க்க வேண்டிய மாதமாக இதை நீங்கள் கருதணும். வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்களில் அதற்கான திட்டமிடுதல்களை நீங்கள் செய்யலாம். இந்த பர்டிகுலர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை உங்களுடைய சேவிங்ஸை வந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு மாதமாகவே நீங்கள் கருதணும். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இதே விஷயம்தான். முடிந்தவரை வந்து நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸை வந்து ஏதாச்சும் பொருட்களாக வாங்கியோ அல்லது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருளாகவே இருந்தாலும் கூட ஆஃபரில் கிடைக்கிதுன்னு இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா அத்தியாவசிய தேவையான ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸும் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அதற்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். அதை தவிர்ப்பதற்காக தான் இதை நான் சொல்கிறேன். முடிந்தவரை கையிருப்புகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய மாதமாகவே இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு வேற ஒரு பெரிய கம்பெனிக்கு தாவுவதை இந்த மாதம் நிறுத்தி கொள்ள வேண்டும். முடிந்தவரை இருக்கும் இடத்திலேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. அடுத்த மாதங்களில் வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த 4 வாரங்களில் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்கள் நடைபெறப் போகுதுங்கிறத சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி அனுகூலமிக்க நாளாக அது அமையுது. ஆஸ்பிஷியஸ் டே, ஏதாச்சும் புதுசாக ஒரு விஷயத்தை துவங்கணும்னா இந்த தேதியில் நீங்கள் துவங்கிக் கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக 7ஆம் தேதி நீங்கள் பண வருவாயை எதிர்பார்க்கலாம். ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பரிசு பொருளோ அல்லது பணமோ கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அது அமையுது. 4ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்கிறது அமையும். பிரயாணப்பட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணி போகிறது மூலமாக ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவை சந்திக்கிறீங்க, அவங்க மூலமாக ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கிடைப்பதோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு டீலிங் முடிகிறதோ, இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு அமைப்புங்கிறது பிரயாணங்கள் மூலமாக அமையுது. அதே 4ஆம் தேதி பிரார்த்தனை பலமும் இருக்கக்கூடிய ஒரு நாள் இது. இதே நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு கூட பிரயாணப்பட்டு போகலாம். தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாகவே இந்த 4ஆம் தேதி அமையுது.
இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி உங்களுக்கான அனுகூலம் மிகுந்த ஒரு நாளாக அமைது. இந்த தேதியில ஏதேனும் ஒரு புதிய விஷயங்களை தோக்குவதோ அல்லது நீங்க ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வந்து செய்யணும்னு நினைச்சிருந்து அது செய்யாம தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த தேதியில ஆரம்பிச்சிங்கன்னா அது நல்லபடியாகவே முடியும். 10ஆம் தேதி உங்களுக்கான பண வருவாய்க்கான அற்புதமான நாளாக அமைது. 12ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தேதியாக அமையுது. 14ஆம் தேதி தெய்வ அனுகூலம் மிகுந்த ஒரு நாளாக அமையுது. 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல நாட்களாக அமையுது. இந்த தேதியில ஒரு விஷயத்தை துவங்கினால் அது நல்ல ரிசல்ட்ஸை தரக்கூடிய அனுகூலம் மிகுந்த ஒரு விஷயமாக அமையும். இன்னும் சொல்ல போனா ஒரு அத்தியாவசியமான சேவிங்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் வந்து முடிந்தவரை செலவே பண்ணாதீங்கன்னு சொன்னும் போது கூட ஒரு அத்தியாவசியமான சேவிங்கிறது வந்து ஒரு தங்கம் வாங்குவதோ அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பாக அது பலன் தரும்ங்கிற ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு லேண்ட் வாங்குவதோ அது போன்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த தேதியில நீங்க செய்யும் பொழுது அது பல்கி பெருகுவதை நீங்கள் கண்ணால பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் தரக்கூடிய தேதியாக இந்த 16-20 அமையுது. இதே 16ஆம் தேதி உங்களுக்கு அதற்கு உண்டான பண வருவாயுமே கிடைக்கும். இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு தங்கம் வாங்குறீங்கன்னா அதுக்கு கையில காசு இருக்கணும் இல்லையா, அதற்கான ஹெல்ப் அல்லது உங்க ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு வர வேண்டிய தொகை இதெல்லாமே கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமையும். இதுல குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும், பணங்காசு கைக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருப்பவர்கள் அதற்கான முயற்சியும் எடுத்திருக்கணும், தானா வந்து அது விழுந்துராது. முடிந்தவரை உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை வருவதற்கான குறைந்தபட்ச முயற்சியாவது நீங்க செய்திருக்கணும், அப்பதான் அந்த அமௌண்ட் உங்க கைக்கு கிடைக்கும், அது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். இதே 3ஆவது வாரத்தில் 19ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி எல்லா வகையிலையும் உங்களுக்கு அனுகூலம் மிக்க ஒரு தேதியாக அமையுது. மணி ஃப்ளோவாக இருக்கட்டும், உங்களுக்கான ஒரு லக்கான ஒரு டேட்டாக இருக்கட்டும், பிரயாணங்களால் அனுகூலம் தரக்கூடிய தேதியாகட்டும், இது எல்லாமே இந்த 25ஆம் தேதி ரொம்ப சிறப்பாகவே நிகழும். அதே போல பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாக 26-27 தேதிகள் அமையுது. இந்த தேதிகளில் குடும்பத்தோடு உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருதல் மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் தனுசு மற்றும் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கும் பிப்ரவரி 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பிப்ரவரி 2022 பிறக்கும் பொழுதே அதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா செவ்வாயின் ஆதிக்கமும் ஒரு சேரதான் பிறக்குது. இது வந்து 3ஆம் எண்ணிற்கு ரொம்ப ஒரு லக்கை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நம்பர் இது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மந்தாக நீங்கள் எடுத்துக்கணும். நிச்சயம் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது சென்ற மாதங்களில் இருந்த ஒரு தடை தாமதங்களை நினைத்து மனம் நொந்து போகாம உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்தாலே போதும், இது ஒரு அனுகூலம் மிகுந்த மாதமாகவே இருக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அதுக்கான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல உங்களுடைய சேவிங்ஸ் வந்து உயரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மையும் அமைய போகுது. நீங்க வந்து எதிர்பார்த்திருந்த நிறைய விஷயங்கள் வந்து அதற்கான சூழ்நிலைகள் ரொம்ப பாசிட்டிவா உருவாகிறத நீங்க பார்க்கலாம். குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள் வேற ஏதேனும் ஒரு நிறுவனத்திற்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு நல்ல கால் ஃபார் வருவதோ, பிசினஸ் பீப்புள் வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அவங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காகன்னு நினைச்சிங்கன்னா அந்த ஹெல்ப் கிடைப்பது, வீட்டு பெண்களுக்கு அவர்கள் நீண்ட நாட்களாக வாங்கி சேர்க்கணும்னு நினைச்சிருந்த பொருட்கள் கிடைப்பது, இது போன்ற பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இது இருக்க போகுது. இதுலையும் குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திலையும் வரக்கூடிய முக்கியமான தேதிகளை பத்தி சொல்ல போறேன், அதையும் கவனமா குறிச்சு வச்சுட்டு அதன்படி நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கான பாசிட்டிவிட்டியை வந்து நீங்க டபுள் ஆக்கிக்க முடியும். அதன் அடிப்படையில் இப்போ முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு தேதியாக அமைவதோட அந்த தேதியில ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தூங்கினீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு நிலையை அடையும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். 3ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் மணி ஃப்ளோ அதிகமாக தரக்கூடிய ஒரு தேதியாக அமையுது முதல் வாரத்தில். 5ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு தேதியாக அமையுது. அந்த தேதியில
ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு பிரயாணப்பட்டு போய் ஒரு விஷயத்தை சாதித்துக் கொள்ள முடியும். அது உங்களுக்கு மிகவும் பாசிட்டிவான ரிசல்ட்ஸை தரும். இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி நீங்கள் வந்து மணி ஃப்ளோ அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஏதேனும் வரவேண்டிய தொகை இவ்வளோ நாள் கைக்கு கிடைக்காம இருந்திருந்துச்சுன்னா அந்த தேதியில் உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் தேதி உங்களுக்கு ஏதேனும் ஒரு புதிய விஷயங்கள் தோங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த தேதியில் தோங்குனீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடியும். முடிந்தவரை நம்ம ஒரு விஷயத்தை துவங்கும் பொழுதே பாசிட்டிவான ஒரு நாளில் துவங்கணும்னு வைங்க, நம்ம தடை தாமதங்கள் இல்லாமல் அந்த ஸ்மூத்தாக செய்து முடிக்க முடியும். எல்லா விஷயங்களுமே நம்ம ஒரு நாளில் துவங்கணும்னா அது நல்லபடியாக நடந்து முடிகிறது கிடையாது. நிறைய தடைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகும். எப்போ நான் எந்த நேரத்தில் நான் துவங்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளே கூட பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ஸோ இந்த 11ஆம் தேதி போன்ற ஒரு உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளை குறிப்பிட்டு அந்த தேதியில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய துவங்கும் பொழுது எந்தவித தடை தாமதங்களும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அது உருவாக்கி தரும். பிரார்த்தனைகளால் பலம் கூடக்கூடிய நாளாக நீங்கள் 9ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் வைத்துக் கொள்ளணும். இந்த தேதிகளில் உங்களுடைய குலதெய்வத்திற்கு கோயிலுக்கு சென்று வருவதோ விடுபட்ட பிரார்த்தனைகளை செய்வதோ உங்களுக்கு ஏற்ற மிகுந்த பலன்களை பெற்றுத்தரும். உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட தடை தாமதங்களை வெற்றி கொள்வதற்கு இந்த பிரார்த்தனை ரொம்ப உபயோகமாக இருக்கும். 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி 21ஆம் தேதி இந்த தேதிகள் நான் ஏற்கனவே சொன்ன அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய தேதியாக உங்களுக்கு அமையுது. இந்த தேதியில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் அது துவங்கலாம், அது நல்ல ரிசல்ட்ஸை தரும். இதே 21ஆம் தேதி உங்களுக்கு ஏதேனும் விலை உயர்ந்த பரிசு பொருட்களோ அல்லது மணி ஃப்ளோவோ அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி அனுகூலம் மிகுந்த ஒரு பாசிட்டிவான ஒரு தேதியாக அமையுது. இந்த தேதியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கான முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது அது நிச்சயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய நிலையை விட அடுத்த படிநிலைக்கு உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பை தரும். நிறைய பேர் அந்த வாய்ப்பு கிடைக்காததுனால தான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய நாள் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கான அறிகுறி இல்லையா? அதனால் இந்த தேதிகளெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி அதன்படி உங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயம் வந்து நீங்க ஒரு நல்ல ரிசல்ட்ஸை எதிர்பார்க்கலாம். 25ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தேதியாக அமையுது. 26ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனை பலத்தால் உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கு. ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் மற்றபடி உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு எந்த ராசி கட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த ராசியின் அடிப்படையிலையும் பிப்ரவரி 2022 என்ன விதமான பலன்களை தரும் அப்படிங்கிறதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ளலாம். பிப்ரவரி 2022 பொறுத்த வரைக்கும் பிறக்கக்கூடிய அந்த ஒரு முதல் தேதியே பார்த்தீங்கன்னா செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்குது. 4ஆம் எண்ணிற்கு இது வந்து பெரிய வகையில் எந்தவித ஒரு மாற்றத்தையும் தராதுனாலும் எந்தவித கெடுதல்களையுமே தராது. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வந்து சுமாரான பலன்கள் அல்லது உங்களுடைய சரிவிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் தான் நிறையா இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு பெருசாக ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னாலும் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நீங்கள் கீழே சென்று விடாத அளவிற்கு உங்களை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆசையை தூண்டும். ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸை துவங்கலாம், வேற ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல ஆஃபீஸ் செட்டப்க்கான வாய்ப்பு கிடைக்குது, இன்னொரு ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கிறாரு சேர்த்துக்கலாமா அப்படின்லாம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை வந்து லாக் பண்ணி விடக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாயிடும். அதனால் முடிந்தவரை இந்த மாதம் வந்து எந்த ஒரு டிசிஷன்ஸுமே நீங்கள் எடுக்காதீங்க, தள்ளி போடுங்க. வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் புதிதான டிசிஷன்ஸையும் நீங்கள் தள்ளி வைக்க வேண்டிய மாதமாக கருத வேண்டும். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சேவிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, செலவுகளை ரொம்ப ரொம்ப கட்டுப்படுத்திக்கோங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் எடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆக்டிவிட்டீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது.
உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நிறுவனத்திலேயே நீங்க மேனேஜ் பண்ணிட்டு அதே சமயத்துல உங்களுடைய ட்ரீம் கோலான வேற ஒரு பெரிய ஒரு நிறுவனத்திற்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான முயற்சியை நீங்க சைலண்டா பண்ணிட்டு இருங்க. பட் அதற்கான ஒருவேளை ஒரு கால் ஃபார் வருது ஒரு பெரிய கம்பெனில இருந்துன்னா இம்மிடியட்டா இந்த கம்பெனி வேலையை விட்டுட்டு அதுல போய் ஜாயின் பண்ணு நினைக்காதீங்க. இந்த ஒரு மாசத்தை மட்டும் கடந்து விட்டால் அடுத்த மாசம் அதற்கான ஒரு நல்ல ஒரு இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு கூட உங்களுக்கு அமையறதுக்கு ஒரு சூழ்நிலை வரும். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே ஸ்மூத்தா மெயின்டைன் பண்ணிட்டு போயிடணும். அது மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போது ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளை பற்றி பார்க்க போகிறோம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையுது. இந்த தேதியில நீங்க ஒரு விஷயத்தை நீங்க தோங்குறீங்கன்னா அது உங்களுக்கு முடிந்தவரை உங்களுடைய வாழ்க்கையில தடைகளை ஏற்படுத்தாம ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். 1ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் உங்களுக்கான மணி ஃப்ளோவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தேதியாக அமையுது. இதுல குறிப்பாக 5ஆம் தேதிங்கிறது பிரயாணத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில அனுகூலத்தை ஏற்படுத்தும். 4ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து பிரேயர்ஸ் மூலமாக அல்லது உங்களுடைய விடுபட்ட குலதெய்வ வழிபாடோ பிரார்த்தனையோ நீங்கள் செய்யும் பொழுது அந்த கோயிலுக்கு போய் செய்யும் பொழுது அது உங்களுக்கு நல்ல பலன்களையே பெற்றுத்தரும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம் மிகுந்த ஒரு நாளாக அமைது. அந்த தேதியில உங்களுக்கான முக்கியமான செயல்பாடுகளை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். 10ஆம் தேதி உங்களுக்கான மணி ஃப்ளோ அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தேதியாக 2வது வாரத்தில் வருது. ஏதேனும் விடுபட்ட நிலுவைத் தொகை உங்களுக்கு கைக்கு வர வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த தேதிகளில் அதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து சேரும். 11ஆம் தேதி பிரயாணங்களால் உங்களுக்கு பலம் கூடக்கூடிய ஒரு நாள். நீங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது ஒரு சில காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். இப்போ ஒரு லேண்டே வாங்கி போட்டிருக்கீங்க, அந்த லேண்ட் வந்து எந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த தேதியில போய் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் நீங்க கேள்விப்படுவீங்க. 9ஆம் தேதி 12ஆம் தேதி இந்த தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே அமையுது. 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி உங்களுக்கான அற்புதமான தேதியாக இருக்கு. இந்த தேதியில ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை துவக்கணும், ஒரு புதிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும்னா இந்த தேதியில நீங்க அப்ளை பண்ணலாம். 16ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக அமையுது. 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி உங்களுக்கான மணி ஃப்ளோ அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது. இந்த இடத்துல மணி ஃப்ளோ அப்படிங்கும் போது வெறும் பணம் காசு தாங்கிறது கிடையாது, அது உங்களுக்கு பொருளாக கூட கைக்கு வந்து சேரலாம். அதனால நீங்க வந்து ஏதேனும் ஒரு வகையில எதிர்பாராத விதமாக ஒரு பழைய நண்பரை சந்திக்கலாம், அல்லது புதிய மனிதர்கள் மூலமாக ஒரு ஆதரவு கிடைக்கலாம், ஒரு மணி ஃப்ளோ ஒரு ஹெல்ப் கிடைக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த தேதியில உருவாகும். 26ஆம் தேதி பிரயாணத்திற்கான நாளாக வைத்துக் கொள்ளுங்கள். 22ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை உருவாக்கும். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் மிதுன ராசி மற்றும் கன்னியை ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த பிப்ரவரி 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பிப்ரவரி 2022 பிறக்கும் பொழுதே மங்கள ஓசையோட உங்களுக்கு பிறக்குதுன்னே சொல்லலாம். புத மங்கள யோகத்தை உருவாக்கக்கூடிய வகையில இந்த தேதியின் கூட்டு எண்ணே 9ஆம் எண் வருது. 9ஆம் எண் அப்படிங்கிறது செவ்வாய் அப்படின்னு சொல்லுவோம். இதையே வந்து வடக்கத்தியவர்கள் மங்கள்வார் அப்படிம்பாங்க. மங்களங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையில தான் இந்த மாதமே உங்களுக்கு இருக்க போகுது. இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக நீங்கள் கருதலாம். முடிந்தவரை உங்களுடைய ஃபோக்கஸை வந்து நீங்க மிஸ் பண்ணாம இருந்தாலே நிறைய பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினைச்சே கவலைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரத்தையும் அவங்க வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. வாழ்க்கையில அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாம கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொன் விளையும் மாதமாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு தகுந்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். உங்களுடைய வியாபார பெருக்கத்திற்கான நிறைய முயற்சிகளை முன்னெடுங்க, அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபங்களையும் பெற்றுத்தரும். அதே போல இந்த மாதத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு அவங்க தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்காக இருக்கக்கூடிய நிறுவனத்தில் இருந்து பெரிய நிறுவனத்திற்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக அதற்கான ஒரு கால் ஃபார் ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். அதை நீங்க செயல்படுத்தவும் செய்யலாம். இந்த மாசம் செயல்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு அப்லிப்ட்மெண்டாக இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய நிலையை விட அடுத்த நிலை உயர்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே அமைய போகுது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது உயரும். நிச்சயம் வந்து இது அதுலேயுமே நிறைய ஒர்க்கிங் விமன்லாம் இருப்பாங்க. எல்லாருமே ஹோம் மேக்கராக இருக்க மாட்டாங்க, சில பேர் ஒர்க்கிங் விமனாகவும் இருப்பாங்க. அப்படி வேலை செல்லக்கூடிய பெண்களுக்கும் நிறைய அனுகூலமான ஒரு வாய்ப்புகள்லாம் பணி செய்யும் இடத்தில் உருவாகும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் இப்போ இருக்கக்கூடிய நிலையை விட ஒரு சம்பள இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ப்ரொமோஷனோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இது இருக்க போகுது. அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் ஒவ்வொரு மாதமுமே நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், 4 வாரங்களில் வரக்கூடிய உங்களுக்கு பயன் தரக்கூடிய தேதிகளை அதற்கான பலன்களோடு நான் வந்து ரொம்ப பிரித்தே சொல்கிறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக அதன்படி நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அது இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்ஸை தரும். இந்த பிப்ரவரி 2022 பொறுத்த வரைக்கும் இந்த புதனின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் வாரத்தில் வரக்கூடிய 5ஆம் தேதி 6ஆம் தேதி இது வந்து உங்களுக்கு மணி ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுறதோடு இல்லாமல் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாட்களாக அமையுது. இதே 5ஆம் தேதி பிரயாணங்களாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக அமைவதோடு அது உங்களுக்கு பணம் காசையும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுது, நல்ல நாளாக அமையுது. இதில் குறிப்பாக 14ங்கிறத வந்து வெறும் ஒன்லி ஃபார் மணி ஃப்ளோன்னு மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க, அது பரிசு பொருட்களாக கூட உங்களுக்கு அமையலாம். 9ஆம் தேதி அப்படிங்கிறது 2வது வாரத்தில் வரக்கூடிய பிரார்த்தனை பலத்தால் உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ங்கிறது உருவாகும். இவ்வளோ நாள் நீங்கள் செல்ல முடியாத அல்லது ஆசைப்பட்டு போக முடியாத ஒரு ஸ்தலத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், விடுபட்ட பரிகாரங்களை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது எல்லாமே இந்த 9ஆம் தேதி நடக்கும். நீங்களே அந்த தேதியை தேர்ந்தெடுத்து அமைத்து கொண்டாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவான சீக்கிரமாக செய்து அந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உருவாக்கி தரும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி அப்படிங்கிறது மணி ஃப்ளோவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக அமையுது. ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டிய தொகை நிலுவைத் தொகையாக வெளியில் நின்றுட்டு இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான கேஷ் ஃப்ளோங்கிறது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கு வர வேண்டிய தொகை வந்து சேரும். 16ஆம் தேதி அப்படிங்கிறது பிரார்த்தனை பலத்தால் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சிறக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி உங்களுக்கான அனுகூலம் மிகுந்த தேதியாகவே அமைது. இந்த தேதியில நீங்கள் உங்களுடைய முக்கியமான செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளலாம். ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தை நீங்க தோங்குறீங்க, புதுசா ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான இனாகரில் இந்த தேதியில அமைச்சுக்கோங்க. ஏதேனும் ஒரு பொருள் வாங்குறீங்க, வீட்டுக்கு தேவையான பொருள், தங்கமோ லேண்டோ வாங்குறீங்கன்னா இந்த தேதியில வாங்குறீங்கன்னா அது மேலும் மேலும் விருத்தி அடையக்கூடிய அம்சத்தை அது கொடுக்கும். 23ஆம் தேதி உங்களுக்கான மணி ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தேதியாக அமைது 4வது வாரத்தில். 25ஆம் தேதி பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைது. 26ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைது. சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சுக்கிரனின் வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கும் பிப்ரவரி 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பிப்ரவரி 2022 பிறக்கும் பொழுதே செவ்வாயின் அம்சத்தோட பிறக்குது. இதுல செவ்வாய் அப்படிங்கிறத வந்து 9ஆம் எண் அப்படின்னு சொல்லுவோம். அதோட இந்த 9ஆம் எண்ணை வந்து நீங்க தலைகில அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா 6ஆம் எண் மாதிரி தெரியும். அது அந்த அளவுக்கு வந்து இது 6ஆம் எண்ணோட ஏதோ ஒரு வகையில வந்து தொடர்பு கொண்டது. ஸோ இது ஒரு அனுகூலம் மிகுந்த ஒரு மாதமாகவே உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதற்கான முயற்சிகளை மட்டும் நீங்கள் செய்தால் போதுமானது. ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே அதற்கான சூழ்நிலைகள் நல்லபடியாகவே உருவானாலும் அந்த இடத்துல நீங்கள் நிற்கணும். அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். நீங்களே இல்லாமல் நீங்கள் இன்னொரு இடத்துல போய் ஓரமாக முடங்கி போய் கடந்தீங்கன்னா அந்த வாய்ப்பை வேற யாராச்சும் தட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் வந்து இப்போது இருக்கக்கூடிய நிலையை காட்டிலும் அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம்ங்கிறது உருவாகவே போகுது. அதுலேயும் குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான
பிஸ்னஸை டெவலப் பண்ணுவதற்கான உதவி தேவைப்பட்டாலோ அல்லது இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களை மீட்டெடுப்பதற்கு பிஸ்னஸை வந்து பேலன்ஸ் பண்ணுவதற்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டாலும் அது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பணியிடங்களில் ரொம்ப நாளாக நீங்கள் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படி இல்லைனா ஒரு பொசிஷன் ஒரு இதை விட சீனியர் பொசிஷன் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாகும். முடிந்தவரை நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கணும். நீங்கள் இவ்வளோ நாள் உழைச்சி ஒன்றும் கிடைக்கலையே அப்படிங்கக்கூடிய ஒரு லெத்தார்ஜிக்காக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்புகள் மிஸ் ஆகிடும். பட் நீங்க ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா இந்த மாசம் வந்து உங்களுக்கு அனுகூலம் மிகுந்த மாதமாகவே இருக்க போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. அதுலயும் குறிப்பாக இதுல உங்களுடைய ஒருவேளை வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு ஒர்க்கிங் விமனா நீங்க இருக்கீங்கன்னு வைங்க, உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம்ங்கிறது அடுத்த நிலைக்கு உயர்த்தப்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட முக்கியமான தேதிகளை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த தேதிகளை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அது அதற்குரிய விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய காரியங்களை கண்டிப்பாக நீங்கள் நல்ல விதத்தில் சாதித்து கொள்ள முடியும். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான மணி ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தேதியாக அமையுது. இதே தேதியில் நீங்கள் வேற ஏதாச்சும் புதிதாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சாலும் நீங்கள் துவங்கலாம், வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம், அது உங்களுக்கு பாசிட்டிவாகவே அமையும். 4ஆவது தேதியை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் வரக்கூடிய 4ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். நீங்கள் ஒரு விருப்பப்பட்ட கோயிலுக்கு சென்று வருவது, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதுங்கிறது உங்களுக்கான நல்ல பலன்களை உருவாக்கி தரும். 11ஆம் தேதி அப்படிங்கிறது 2ஆவது வாரத்தில் வரக்கூடிய உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதி. இந்த தேதியில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் செய்ய கொடுக்கும். 12ஆம் தேதி பிரயாணங்களால் உங்களுக்கு நல்ல ஏற்றம் மிகுந்த பலன்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான தேதியாக அமையுது. 9ஆம் தேதி பிரார்த்தனையால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். குறிப்பாக இந்த பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாட்களில் ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் அதிகம் வச்சுக்காம மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்தாலே போதுமானது. உங்களுக்கான கிளாரிட்டி கிடைப்பதோட கரெக்டான கைடன்ஸும் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த தேதிகளில் பிரார்த்தனைக்கான தேதிகளில் நீங்கள் வந்து உங்களுடைய வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது இறைவனுடைய அனுகூலங்களை பெற்று அதன் மூலமாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி 21ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளாக அமையுது. இந்த தேதியில் நீங்கள் ஒரு விஷயத்தை துவங்கினால் செய்தால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கான நல்ல ரிசல்ட்ஸை பெற்றுத்தரும். 15ஆம் தேதி இந்த 3ஆவது வாரத்தில் வரக்கூடிய இந்த தேதியில் வந்து உங்களுக்கு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு தேதியாக அமையுது. இந்த தேதியில் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வர வேண்டிய தொகை இருந்து அது உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா அது கிடைப்பதற்கான ஒரு ஃபாலோ அப் நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். 3ஆவது வாரத்தில் வரக்கூடிய 20ஆம் தேதி உங்களுடைய விடுபட்ட பரிகாரங்களை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதை செய்வதன் மூலமாகவும் உங்களோட லைஃபின் தரம்ங்கிறது உயரும். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான மணி ஃப்ளோ அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையுது. 22ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் உங்களுக்கான பிரார்த்தனை பலம் கூடுவதோடு இல்லாமல் உங்களுக்கான டிராவல்ஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் பெற்றுத்தரக்கூடிய நாட்களாக அமையுது. கேதுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் உங்களுடைய ராசி கட்டத்தில் கேது எந்த ராசி இடத்தில் உட்கார்ந்திருக்காரோ அந்த ராசியின் அடிப்படையிலையும் இந்த பிப்ரவரி 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதம் பிறக்கும் பொழுதே செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெரி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அதற்காக நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துருமா அப்படின்னு கேட்டால் சுமாரான மாதமாக இது இருக்கும். பெரிய ஃபெயிலியர்ஸ்லாம் எதுவும் கொடுத்துடாது. இருக்கக்கூடிய விஷயங்கள் சாதாரணமாக அப்படியே உங்களுக்கு மெயின்டைன் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டாலே போதும், பேலன்ஸ்டாக இருந்தாலே போதும். அதிகப்படியான செலவுகளை நீங்கள் இழுத்து விட்டு கொள்ளக்கூடாது. அதிகப்படியான புது முயற்சிகளை செய்து மாட்டிக்கவும் கூடாது. குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன், உங்களுக்கு அதிகமாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். புதிதாக ஒரு சில பிஸ்னஸ் வாய்ப்புகள் வருது, அதில் கொண்டு போய் பணத்தை முடக்குவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும்.
இதிலெல்லாம் நீங்க முடிந்தவரை மாட்டிக்காம இருந்தாலே இந்த மாசத்துல நீங்க தப்பிச்சிருவீங்க, எந்தவித சிக்கல்களும் உங்களுக்கு உருவாயிடாது. ஏன்னா இந்த மாசத்துல வந்து ஏதேனும் ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக நீங்கள் அடுத்தவர்களிடம் கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கும். ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிட்டாலே இந்த கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது பாத்தீங்களா, இதுவே வந்து ஒரு இறைவனுடைய ஒரு அருளாசின்னு எடுத்துக்கோங்க. நீங்க ஏதோ ஒரு வகையில இந்த பிரபஞ்சம் உங்களை கைட் பண்ணுது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்கனாலே போதும், பெரிய பிரச்சனைகள் எதுலையும் நீங்க சிக்காம தப்பிச்சிடலாம். குறிப்பாக இல்லத்தரசிகள் இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும், இவ்வளவு நாள் பார்த்து வச்சிருந்தேன் இது இப்ப ஆஃபர் ரேட்டா கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி உங்க கண்ணில் படும், நீங்க என்ன பண்ணுவீங்க, அவசரப்பட்டு வாங்குவீங்க. ஆனா தேவையான சமயத்துல அந்த பணம் உங்க கைக்கு இல்லாம அடுத்தவர்களிடம் சென்று நிற்க வேண்டிய ஒரு நிலை உருவாயிடும், கடன் வாங்கி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிடும். அதையெல்லாம் தவிர்த்துக்கோங்க. முடிந்தவரை ஆக்டிவிட்டிஸ ரொம்ப பெருசா இல்லாத அளவுக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்களே போதும், இந்த மாதம் நீங்க தப்பிச்சிடலாம். வரக்கூடிய மாதங்கள் ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு அமைய போகுது. அடுத்தடுத்த மாதங்கள்ல நீங்க உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் இருக்கக்கூடிய நிலையை கம்பெனியை விட்டுட்டு வேற ஒரு கம்பெனிக்கு தாவி அங்கேயும் போய் சிக்கல்கள்ல மாட்டாம இருக்கிற கம்பெனிலேயே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருங்க, பேலன்ஸ்டா இருங்க. வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு உயர்வதற்கான வாய்ப்புங்கிறது நிச்சயமாகவே உருவாக போகுது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு சில தேதிகளை குறிப்பிட்டு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு வந்து நிறைய நல்ல பலன்களை அதிகப்படுத்தும். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய தேதிகளை கவனமாக கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி 7ஆம் தேதி உங்களுக்கான மணி ஃப்ளோவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தேதியாக அமைது. ஏதேனும் பணம் காசு வெளியில் கொடுத்து வச்சிருக்கீங்க அது வராமல் இருக்கு அப்படின்னா அந்த தேதிகளில் வந்து சேருவதோட இங்கே எதிரே பார்க்காத வகையில் ஒரு சில இன்கம் வரத்துக்கான வாய்ப்பும் உருவாகும் இந்த 2, 7 தேதிகளில். அதே போல பிரயாணங்களால் அனுகூலங்கள் உருவாகக்கூடிய தேதியாக 4ஆம் தேதி அமைது. ஏதேனும் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு பிரயாணம் செய்து நீங்கள் போக வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா செயல்படுத்துங்க. அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம்ங்கிறது கிடைக்கவே பெறுவீர்கள். பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாக 1ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை இந்த தேதிகளில் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்ற பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். 11ஆம் தேதி 14ஆம் தேதி இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான ஒரு விஷயத்தை துவங்கணும். அதாவது இப்போ வந்து ஏதேனும் ஒரு புதிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும்னு உத்தியோகஸ்தர்கள் நினைச்சிருக்காங்கன்னு வைங்க, இந்த தேதியில நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா வரக்கூடிய மாதங்கள்ல அங்கேருந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். அது போன்ற ஒரு முக்கியமான விஷயங்களை துவங்குவதற்கான நாளாக 11, 14 வைத்துக் கொள்ளுங்கள். 11ஆம் தேதி இதுல உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களுமே உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கும். அது வரைக்கும் கையில காசு பொருளாம இருந்துச்சுன்னா 16ஆம் தேதி திடீர்னு ஏதோ ஒரு வகையில வந்து உங்களுக்கு பணம் காசு வருவதை நீங்க பார்க்கலாம். 14ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது. இந்த தேதிகளில் உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு தியானம் போன்ற விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது அது உங்களுக்கு மைண்ட் கிளாரிட்டியை கொடுக்கறதோட உங்களுக்கான கரெக்டான கைடன்ஸையும் கொடுக்கும். 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையுது. அதோடு இந்த மாதத்தின் கடைசி பகுதியில் வந்துட்டீங்க இல்லையா, வரக்கூடிய மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த 20ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய லக் ஃபேக்டருங்கிறது அதிகமாக இருக்கும். நீங்கள் தொடரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதே 20ஆம் தேதி உங்களுக்கு பணம் வருவாய்க்கும் ஆன நல்ல காலமாக அமையுது. 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி பணம் வருவாய்க்கான ஒரு நல்ல தேதியாக நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். 28ஆம் தேதி நீங்க டிராவல்ஸ் மூலமா அனுகூலங்கள் பெறுவதற்கான நாளாக வைத்துக் கொள்ளலாம். சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் சனியின் வீடுகளான மகரம் மற்றும் கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கும் பிப்ரவரி 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதம் பிறக்கும் பொழுதே அது செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்குது, 9ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய நன்மைகளும் கிடையாது, பெரிய தீமைகளும் கிடையாது. முடிந்தவரை இது ஒரு மீடியமான ஒரு மாதமாக, ஒரு சுமாரான மாதமாக இருக்கவே போகுதுன்னு சொல்லலாம். பேலன்ஸ்டான மந்த்ன்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இருக்கக்கூடிய நிலையை காப்பாற்றிக் கொள்வதற்கும் உங்களுடைய முயற்சிகள் தேவைதானே. நீங்கள் அப்படியே சோர்ந்து போய் ஒரு ஓரத்தில் உட்காந்துட முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்க போகுது.
அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாதங்கள் வரைக்குமே நீங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஃபீல்டில் இருக்கணும். நீங்க வந்து முடிந்தவரை உங்களுடைய முயற்சிகளை கைவிடாம இந்த மாதத்தில் இருந்தாலே வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கான வெற்றிங்கிறது தேடி வரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உருவாயிடும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போவதோ அல்லது அதிகப்படியாக கடன் வாங்கி முதலீடு செய்வதையோ நீங்கள் வந்து தவிர்க்கணும். ஏன்னா பணம் காசு பொறுத்த வரைக்கும் தான் பெரிய அளவுக்கு லாக் பண்ணும் இந்த மந்த். நீங்கள் பெரிய அளவுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கடனையும் பெற்று தந்துவிடும். ஆனால் அதுதான் உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறும். அதனால் முடிஞ்ச வர உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி கொண்டு கையிருப்புகளை கரைக்காமல் இருந்தாலே இந்த மாதத்தின் பெரும்பகுதியை நீங்கள் எந்தவித கோளாறும் இல்லாமல் கடந்துடலாம். குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு ஏதேனும் வாங்க வேண்டிய அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டுமே உங்களுடைய கையிருப்பை செலவு செய்து அந்த பொருளை வாங்குங்க. இல்லாட்டினா அதுக்கான எந்தவித ஒரு பிளானிங்குமே வச்சுக்காதீங்க, பெருசாக செலவே பண்ணாதீங்க. அது தங்கமாகவே இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் அதிகமாக காசு கொடுத்து வாங்கி வச்சுருப்பீங்க, அடுத்த மாதமே பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் விலை இன்னும் கம்மியாயிடும். ஐயோ அப்போ வாங்கியிருக்கலாமேங்கிற நினைக்கிற மாதிரி ஆயிடும். அதனால் முடிந்தவரை கையிருப்புகளை நீங்கள் கரைத்து கொள்ளாத ஒரு மாதமாக இதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இதே நிலை தான். இருக்கக்கூடிய கம்பெனியை விட்டுட்டு வேற ஒரு கம்பெனிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா அது வந்து இந்த மாதத்தில் வேண்டாம், வரக்கூடிய மாதங்களில் அதற்கான ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது உருவாகும். இப்போ குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகளை பற்றி சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதிங்கிறது உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக அமைது. அதில் 5ஆம் தேதி அப்படிங்கிறது முதல் வாரத்தில் பணம் காசையும் தரக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமைது. இதே 5ஆம் தேதி பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேதியாகவும் அமைது. 4ஆம் தேதி அப்படிங்கிறது பிரார்த்தனையால் உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமைது. இந்த தேதியில் உங்களுக்கான இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நல்ல பலன்களையே உருவாக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி உங்களுக்கான அற்புதமான தேதியாக அமைது. இந்த தேதியில் நீங்கள் ஒரு விதை மாதிரி விதைத்து வைக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் அணுக போகிறீங்க அப்படின்னா அந்த அதற்கான ஒரு முயற்சியை வந்து, இப்போ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணுவதற்கான முயற்சி நீங்கள் எடுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் செய்தீங்கனாலே அது உங்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் நல்ல பலன்களை தரும். இந்த 14ஆம் தேதிங்கிறது உங்களுடைய குலதெய்வத்தின் அருளாசியும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தேதியாக அமையிறது ஒரு கூடுதல் சிறப்பு. 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டால் உங்களுக்கு பெரிய அனுகூலங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நாளாக அமைது. குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் செய்யலாம். முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்து கொண்டு தியானம் போன்ற விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை தரும், நல்ல கைடன்ஸை தரும், மைண்ட் கிளாரிட்டியை தரும் உங்களுக்கு. 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி உங்களுக்கான மணி ஃப்ளோவை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தேதியாக அமையும். இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், ஒரு மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது, விடுபட்ட தொகை நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா நம்மளும் ஃபாலோ பண்ணணும். சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இனிமேல் அது எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நெகட்டிவாக நினச்சிட்டு நிறைய இழந்தவங்க இருப்பாங்க. பட் அப்படி இல்லாமல் சரி நம்ம இது கடைசியாக ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிங்கன்னா இந்த 23ஆம் தேதி அதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாகி நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை வந்து சேர்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய தேதியாகவே அது அமைது. இதே 4வது வாரத்தில் வரக்கூடிய 22ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி இந்த 2 தேதிகளில் ஒரு ஊரிலிருந்து பிரயாணப்பட்டு இன்னொரு ஊருக்கு சென்று நீங்கள் செய்ய வேண்டியதேனும் ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப பலன் தரும். இப்போ ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு அந்த இடத்துக்கே போய் பார்க்கறதே இல்லை. இப்போ இந்த தேதியில் நீங்கள் பிரயாணம் பண்ணி போய் அந்த ஊருக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல அப்ரிஷியேட் ஆகிருக்கிறத நீங்கள் கண்ணால் காண்பீங்க. அது உங்களுடைய மைண்டுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும், ரொம்ப ஒரு சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த தேதிகளில் ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு நீங்கள் உங்களுடைய காரியத்தை செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அது அனுகூலம் மிக்கதாகவே அமையும். செவ்வாய் கிரகத்திற்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் மேஷம் மற்றும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த பிப்ரவரி 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். பிப்ரவரி 2022 பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் என்றே சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தேதியின் கூட்டு எண்ணே 9ஆம் எண் ஆதிக்கத்தில் தான் வருது. இந்த முதல் தேதி நீங்கள் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா செவ்வாயின் ஆதிக்கத்தில் தான் அது பிறக்கவே செய்யுது. அப்புறம் எப்படி அது உங்களுக்கு நல்லது பண்ணாமல் போயிடும்? அது உங்களுக்கான ஒரு பொற்காலமான ஒரு அம்சம் பொருந்திய ஒரு மாதமாகவே இருக்க போகுதுன்னே சொல்லலாம்.
நீங்கள் வந்து உங்களுக்கான முயற்சிகளை ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் ரொம்ப அதிகப்படியான எஃபர்ட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அதற்குரிய அறுவடையை நீங்கள் எடுக்கலாம். நிச்சயம் வந்து ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் இருக்க போகுது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரை இருந்த தொழில் சுணக்கங்கள் நீங்கி அடுத்த நிலைக்கு நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸை தாண்டி வேற ஒரு பிஸ்னஸ் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாகவும் உங்களுக்கான நல்ல ஒரு பொருளாதார அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாக்கி தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இது இருக்குது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும் நிறுவனத்திலே கூட அவர்கள் வந்து இவ்வளவு நாள் ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்காம இருந்தாங்கன்னா சரியான அங்கீகாரம் கிடைப்பது அல்லது சம்பள இன்க்ரிமெண்ட் கிடைப்பது அல்லது இருக்கும் கம்பெனியை விட ஒரு அடுத்த ஒரு நிலைக்கான பெரிய கம்பெனியில உத்தியோகம் கிடைப்பது இது போன்ற ஒரு நல்ல பலன்கள்லாம் உருவாகும். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு ஒர்க்கிங் விமன்ஸுக்கும் இது போன்ற ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது அமையும். இவ்வளோ நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பட் ஆனால் என் கம்பெனியில் எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் முன்னேறி போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சில லேடிஸ் குமரிட்டு இருப்பாங்க ஒர்க்கிங் விமன். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வந்து சரியான பதில் கிடைக்கும். உங்களுடைய நிலையும் உயரக்கூடிய நீங்கள் பணி செய்யும் இடத்தில் அதற்கான வாய்ப்புங்கிறது இந்த மாதம் உருவாக்கி தரவே போகுது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் வந்து உயர்வதோட நீங்களும் வந்து உங்களுடைய இவ்வளவு நாள் உங்களுக்கு கைக்கு கிடைக்காதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் வாங்கி மகிழ்வதற்கான ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் ஒரு சில குறிப்பிட்ட தேதிகளை இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வைத்து கொண்டால் அது 100% நல்ல ரிசல்ட்ஸை உங்களுக்கு கொடுக்கும். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக அமையுது. இந்த தேதியில் நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு குயிக்காகவே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுத்துரும். அதுலேயும் குறிப்பாக 1ஆம் தேதி உங்களுக்கான மணி ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தேதியாக அமையுது. முதல் வாரத்தில் வரக்கூடிய 4ஆம் தேதி உங்களுடைய பிரார்த்தனை பலத்தை கூட்டி அதன் மூலமாக உங்களுக்கு மைண்ட் கிளாரிட்டி மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து செய்து சாதிக்கக்கூடிய ஒரு அம்சத்தை உருவாக்குது. 2ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக அனுகூலமிக்க தேதியாக நீங்கள் வைத்து கொள்ளணும். அதுலேயும் குறிப்பாக 9ஆம் தேதி வந்து உங்களுக்கான மணி ஃப்ளோவையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தேதியாகவே அமையுதுன்னு சொல்லலாம். 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் டிராவல்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை உருவாக்கி தரும். அதாவது 12ஆம் தேதி ஒரு ஊர்லேருந்து மற்றொரு ஊருக்கு பிரயாணப்பட்டு போய் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னு வைங்க, அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை உருவாக்கும். இதே 12ஆம் தேதி உங்களுடைய இஷ்டதெய்வ வழிபாடின் மூலமாக உங்களுக்கான அனுகூலங்களை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி இந்த 2 தேதிகளையும் நீங்கள் புதிய விஷயங்கள் தோக்குவதற்கான ஒரு நாளாக வைத்துக் கொண்டால் அதற்கான ரிசல்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக ரொம்ப துரிதமாகவே கிடைக்கும். அது உங்களுடைய பொருளாதார நிலையும் உயர்த்தக்கூடியதாகவே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். 19ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை அந்த தேதியில் எந்த ஆக்டிவிட்டீஸும் வச்சுக்காமல் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு தியானம் போன்ற விஷயங்கள் செய்யலாம் அல்லது குலதெய்வ வழிபாடு செய்யலாம், கோயிலுக்கு போயிட்டு வரலாம் குடும்பத்தோட. அதன் மூலமாக உங்களுக்கான ஒரு நல்ல பலன்கள்ங்கிறதை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய பணம் காசை தரக்கூடிய ஒரு தேதியாக அமையுது. அதிலேயும் குறிப்பாக விடுபட்டு போன நிலுவைத் தொகைகள் ஏதேனும் இருந்தால் அது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பை அதிகப்படுத்தும். அதுலேயும் குறிப்பாக இந்த 24ஆம் தேதி போன்ற தேதிகளில் எங்கேயாச்சும் நீங்கள் உங்கள் பணம் லாக் ஆகியிருந்திருக்கு, இது எங்கே இனிமேல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணாமலே விட்டு வச்சுருந்தீங்கன்னு வைங்க, அதுக்கான முயற்சியை முன்னெடுங்க. நீங்கள் போய் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணாமல் தானாக வந்துடாது. நீங்கள் போய் ஃபாலோ பண்ணினீங்கன்னா இந்த 24ஆம் தேதி வராதுன்னு நினச்ச அமௌண்ட்டு கூட கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பை அது உருவாக்கி தரவே போகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். குறிப்பாக இங்கே நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த மாதத்தில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிற இந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை குறிப்பிட்டு நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றங்களை கொடுத்து உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். இவ்வளவு நேரம் நம்ம கேட்டது பிப்ரவரி மாதத்திற்கான பொது பலன்கள், பிப்ரவரி 2022 பொது பலன்கள். இதில் உங்களுடைய பெயர் எண் அப்படின்னு ஒரு எண் சம்பந்தப்படும். பிறந்த தேதி தவிர பிறந்த தேதியின் கூட்டு எண்ணு ஒரு நம்பர் வரும், பெயர் எண் அப்படிங்கிற ஒரு நம்பரும் சம்பந்தப்படும். இதையெல்லாம் அனுசரித்தே பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அமையும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா
உங்களுக்கான பெயர் சரியாக அமைத்து கொண்டாலே வாழ்க்கையில எல்லா காலகட்டங்கள்லையுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு நல்ல லைஃபை நீங்க வாழ்ந்து முடியும். பட் எத்தனை பேருக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும். அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்களுடைய பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். தயவு செய்து வாட்ஸ்அப்கே மெசேஜ் அனுப்புங்க, கமெண்ட்ஸில் போடாதீங்க. ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய நேமை தான் அனுப்ப போகிறீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் அனுப்ப போகிறீங்க. நிறைய பேர் வந்து சாரி சார் மிஸ்டேக்காக நான் டைப் பண்ணி தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதற்கான நேரம் குறைவாக இருக்கிறதுனால அது மாதிரி தவறாக மறுபடியும் சரி செய்து அனுப்புபவர்களுக்கு என்னால் பதில் கூற முடியாத நிலையில் நான் இருக்கேன். அனுப்பும் பொழுதே உங்களுக்கான சரியான பெயரையும் பிறந்த தேதியையும் அனுப்புமாறு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். அது மாதிரி அனுப்புபவர்களுக்கு மட்டுமே பதில் அனுப்பப்படும். ஒரு முறை அனுப்பிய பிறகு மறுபடியும் நீங்கள் சரி செய்து அனுப்பிச்சதுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நேம்ஸ் நீங்கள் உங்களுக்கு அதுவும் வந்து சரி பார்த்து கொள்ளணும்னா, இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இதுதான் பிஸ்னஸ் நேம், இது எனக்கு வந்து ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய, அதாவது அந்த பிஸ்னஸோடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய பெயர், முழுமையான பெயர், அப்புறம் உங்கள் பிறந்த தேதி, அப்புறம் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் நேம், இது எல்லா தகவல்களையும் எனக்கு அனுப்பி விடுங்க. அதை பற்றின ஒரு பொது பலன் குறிப்புகளையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் இன்னும் விரிவான பலன்களுடன் சந்திப்போம்.